காந்தியின் கடவுள். எழுத்தாளர் ஜெயமோகன். கடவுள், மோட்சம், ஆன்மீகம் போன்றவை பொதுவான சொற்கள். ஆனால் கூர்ந்து நோக்கினால் அவற்றுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுப்பதை காண முடியும். ஒருவருடைய கடவுள் அல்ல இன்னொருவரின் கடவுள். லௌகீக வாழ்க்கைக்கு வேண்டியதை கேட்டு மன்றாடினால் மேலே இருந்து கொடுக்கக்கூடிய ஒருவர் என்று சிலர் கடவுளை வரையறுக்கிறார்கள். தன்னுடைய செத்துப்போன மூதாதை என்று ஒருவர் நினைக்கிறார். பூமியிலே நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் சட்டங்களாக ஆக்கி மனிதர்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு மேலே இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒருவர் என்று சிலர் நினைக்கிறார்கள். காந்தியின் ஆன்மீகம் அவருக்கே உரித்தானது. காந்தியை புரிந்து கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரே சொல்லில் காந்தி தன் கடவுளை சுட்டிக்காட்டி இருக்கிறார். நர நாராயணர். துன்பப்படும் சக மனிதர்களிடம்தான் அவர் கடவுளை காண்கிறார். அவர்களுக்கு செய்யும் சேவையை இறை வழிபாடு என்கிறார். அந்த பக்தி மற்றும் வழிபாடு மூலமே தன்னால் மானுட வாழ்க்கையை கவ்வியிருக்கும் துயரம், அறியாமை, தனிமை என்னும் மூன்று தலைகளிலிருந்து விடுபட முடியும் என நினைக்கிறார். அதையே அவர் மோட்சம் என்று சொல்கிறார். இந்த தரிசனத்தை காந்தி அவரது வைணவ மரபிலிருந்து எடுத்துக்கொண்டார். நர நாராயணர் என்ற சொல்லே கூட புஷ்டி மார்க்க வைணவத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே. அந்த தரிசனம் இராமானுஜரால் வைணவத்துக்குள் நிலைநாட்டப்பட்டது. இராமானுஜர் கைங்கரியம் என்று சொல்வது அதையே, எளியோர் சேவை. அதன் மூலம் அகங்காரம் அழிவதுதான் உண்மையான தியானம். வைணவம் அந்த விவேகத்தை புராதானமான சமண மரபிலிருந்து பெற்றுக்கொண்டது. மானுட வரலாற்றில் ஆன்மீகம் என்பது சேவையின் வழியாக அடையப்படும் நிலை என வகுத்த முதல் மதம் சமணம்தான். சமணம்தான் மதத்தை சேவையுடன் இணைத்தது. கல்வி, மருத்துவம், சமரசம் ஆகிய மூன்று தலங்களிலும் செய்யப்படும் சேவையை தன்னுடைய துறவிகளின் ஞான சாதனைக்கான வழியாக சமணம் வலியுறுத்தியது. சமணத்தில் இருந்தே உலகின் பிற மதங்கள் அதை கற்றுக்கொண்டன. காந்தியின் வீடு சமணமும் வைணவமும் சரி பாதியாக கலந்த மத பின்னணி கொண்டதாக இருந்தது. அவரது அன்னை பேஜாரி சுவாமி என்ற சமணத் துறவியின் பக்தையாகவும் தீவிர வைணவ வழிபாட்டு கொள்கை கொண்டவராகவும் இருந்தார். அந்த பின்புலத்தில் இருந்தே காந்தியின் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. காந்தியின் ஆன்மீகத்தின் மூன்று புள்ளிகள் அதுவே: கல்வி, மருத்துவம், சமரசம். அவர் என்றும் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் பணிபுரிய பெரு விருப்பு கொண்டிருந்தார். அப்பணியை அவர் ஆற்றாத நாளே இல்லை. அவரது அரசியல் என்பது சமரசம்தான். அந்த மூன்று சாதனை மார்க்கங்கள் வழியாக அவர் அடைந்த உச்சமே அவரது மெய்ஞானம்.